முத்தை தருவத்தி திருநகை அர்த்திக்கிற சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரணென போதும். முத்தை தருவத்தி திருநகை அர்த்திக்கிற சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரணென போதும். முக்கட்பரமர்க்கு சுருதியன் முற்பட்டது கற்பித்திருவரும் உட்பத்து மூவர்க்க தவறரு வணிவேன. பத்து தலை தத்த கணிதொடும் ஒற்றை கிரிமற்றை பொழுதொரு பட்ட பல்வட்ட திகிரியில் இறகாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சு தருபொருள் பட்சத்துடன் ரட்சி தருளுவதொரு நாளே. தித்தி திசையொக்க பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிர விதிக்க கணடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பரிவட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக மெனவோதும். கொத்து பறையொட்ட களமிசை குக்கு கூகு குக்கு வென குத்தி புதை குக்கு பிடி என முதுகூகை. கொட்புற்றல் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒற்றி பொறவல பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வெல்கம் டு அவர் தமிழ் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ஆன்மீக பக்தி வரிசையில நம்ம பங்குனி மாசத்து உத்திர திருநாளை பத்தி, பங்குனி உத்திர திருவிழாவை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பங்குனி மாசத்துலதான் நம்ம முருகப்பெருமான் அசுரர்களை வீழ்த்தி தேவர்களை காப்பாத்துறதுக்காக தன் தாய் தந்தையரான சிவ பார்வதிய வணங்கி வழிபட்டு பிரயாணப்படுறார். அப்படி அவர் பிரயாணப்படும் போது வழியில ஒரு சின்ன மலை, கிரௌஞ்ச மலை, அவரை வந்து தடுக்கிறது, அவருக்கு தடையா இருக்கு. இந்த கிரௌஞ்ச மலை என்னன்னா, அகத்திய முனிவரோட சாபத்தால கிரௌஞ்சன்கிற அசுரன் வந்து மலையா ஆகி அசைய முடியாம நிக்கிறான். ஆனா அசுர குணம் இல்லையா, கம்மியாவா கஷ்டப்படுத்தும், கண்டிப்பா மிச்சவங்களுக்கு துயரப்படுத்துறது மட்டுமே அவனுடைய நோக்கம் இல்லையா. அதனால மலையா ஒரே இடத்துல அசைய முடியாம இருந்தா கூட அந்த இடத்தை கடந்து போற வர்றவங்களுக்கு கண்டிப்பா துயரமும் துன்பமும் கொடுத்துட்டு இருந்தான் கிரௌஞ்சன். இந்த கிரௌஞ்ச மலைய தாண்டி அந்த பக்கத்துல மாயாபுரி பட்டணம் இருக்கு. நம்ம முருகப்பெருமான் மாயாபுரி பட்டணத்துல இருக்கிற சூரபத்மன்கிற அசுரனுடைய தம்பியான தாரகாசுரன் அவனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக பயணப்பட்டிருக்க, முதல் கட்டமா தன்னுடைய பெரும் படையில பாதி படையோட வீரபாகுவை அனுப்பி வைக்கிறாரு முருகப்பெருமான். வீரபாகு தன்னுடைய படையோட, முருகப்பெருமானுடைய படையோட தன்னுடைய வீரத்தையும் ஆற்றலையும் காட்டுறாரு போர்க்களத்துல. தாரகாசுரனை எதிர்த்து நிக்கிறாரு. இந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா, இந்த போர்ல தாரகாசுரன் வீரகேசரிங்கிற ஒரு வீரரை வந்து நெஞ்சில தாக்கிடுறாரு. அந்த நெஞ்சில தாக்கின உடனே தன்னுடைய படை வீரர் ஒருத்தர் நெஞ்சில அடிபட்ட உடனே வீரபாகு தாங்க முடியாம மூர்க்கமா சண்டை போடுறாரு. என்னதான் மூர்க்கமா சண்டை போட்டாலும் தாரகாசுரனோட அந்த அசுர வேகத்துக்கும் அந்த அசுர பலத்துக்கும் முன்னாடி வீரபாகுவாலையும் முருகப்பெருமானுடைய படையாலையும் ஒன்னும் பண்ண முடியல. எதிர் தாக்குதல் நடத்த முடியாம தாரகாசுரன் தன்னுடைய சித்த வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்றான், எலியா மாறி கிரௌஞ்ச மலைக்குள்ள பூந்துடுறான். கிரௌஞ்ச மலையே ஒரு அசுரன் இல்லையா, அப்ப அசுரனுக்கு அசுரன் வந்து உதவிதான் பண்ணுவான் இல்லையா. கிரௌஞ்ச மலைக்குள்ள எலியா மாறி உள்ளுக்குள்ள போனவன் நிறைய சித்த விளையாட்டுகள் காட்டி நம்மளுடைய தேவர்கள் படைய வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கெல்லாம் அசர்ற படையா முருகப்பெருமானுடைய படை. முருகப்பெருமானுடைய படையும் கிரௌஞ்ச மலைக்குள்ள பூந்து எதிர்த்தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா தாக்குதல் நடைபெற நடைபெற உயிர் சேதமும் படைச்சேதமும் அதிகமாகிற விஷயத்த நாரதர் மூலமா கேட்டறிஞ்ச முருகப்பெருமான் தானே களத்துல இறங்க ஆயத்தமாகிறார். முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலாயுதத்தை எடுத்துடுறார். வேலாயுதம் தாய் பார்வதி தேவியோட அருளோட கிடைத்த வேலாயுதம் இல்லையா. அந்த வேலாயுதத்துக்கு முன்னாடி எந்த வினையாவது நிக்குமா, தாரகாசுரன் எம்மாத்திரம் வேலுண்டு வினை இல்லை இல்லையா. அந்த வேலாயுதத்தை
தூக்கி தாரகாசுரனை நோக்கி அவர் எரிஞ்ச உடனே துள்ளி வந்த வேல், முருகனுடைய வீரவேல் வெற்றிவேல் துள்ளி வந்த வேல் தாரகாசுரனை அழிச்சதோட இல்லாம கிரௌஞ்ச மலைய தூள் தூளாக்கி தாரகாசுரனையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி தேவர்களை காப்பாத்திடுது அசுரர்களுடைய கொடுமையிலேந்து. தேவர்களை காப்பாத்தி கொடுத்த கடவுளுக்கு கைமாறா ஏதாவது செய்யணும் இல்லையா? இந்திரன் தன்னுடைய அன்பு மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளுமாறு முருகப்பெருமானை வேண்டி நிற்க தெய்வானை திருமுருகன் திருக்கல்யாணம் நடந்த பெருநாள் பங்குனி உத்திர திருநாள். வள்ளி தாயார் பிறந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு கேள்விப்படுறோம். நம்ம தெய்வானை திருமுருகன் திருக்கல்யாண உற்சவமும் பங்குனி உத்திர திருநாளும் அறுபடை வீடுலையும் அருமையா கொண்டாடப்படுறது அப்படிங்கறது நம்ம எல்லாரும் அறிஞ்ச தெரிஞ்ச ஒண்ணு. இந்த திருநாள் மீன மாசம்னு சொல்லப்படுற பங்குனி மாசத்துல சூரியனார் உத்தர நட்சத்திரத்துல பிரவேசிக்கும் போது பௌர்ணமி திதியில சுக்லபக்ஷத்துல வர்ற திருநாள் இது. இது கரெக்டா நமக்கு மார்ச்ல இருந்து ஏப்ரல்குள்ள, மார்ச் நடுவுல இருந்து ஏப்ரல் நடுவுல நடக்கிற திருநாள் இது. இது பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது மாசத்துல பன்னெண்டாவது நட்சத்திரத்துல வரக்கூடிய பௌர்ணமியில நடக்கிற திருநாள். இந்த திருநாள் மிக மிக பிரசித்தமான இந்த திருநாள் நமக்கு பங்குனி உத்தர திருவிழா, திருமுருகப்பெருமான் கல்யாணம் இதெல்லாம் பத்தி மட்டும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. ஆனா இந்த பங்குனி உத்தர திருநாளை பத்தி எடுத்து பார்க்க பார்க்க அதனுடைய பெருமையும் அதனுடைய மகோன்னதமான ஒரு விரதம் அப்படிங்கறது தெரிய வருது. இந்த பங்குனி உத்தர விரதத்தை பாத்தீங்கன்னா கல்யாண விரதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான விரதமா இருக்கு. தெய்வானை திருமுருகன் திருமணம் மட்டும் இல்லாம தேவேந்திரன் இந்திராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இந்த திருநாள்ல, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சியோட கரம் பிடித்ததும் இந்த திருநாள்ல, நம்ம மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மார்பில வீற்றிருந்த அந்த திருநாளும் இந்த பங்குனி உத்தர திருநாள்ல, ஆண்டாளர் ஸ்ரீ ரங்கமன்னாரை தேர்ந்து மனம் முடித்து கரம் பிடித்த நாளும் இந்த திருநாள்ல, அர்ஜுனன் அவதரித்ததும் இந்த திருநாள்ல தான், 27 அழகிய கன்னியரான நட்சத்திர கன்னியர்களை சந்திரன் மனமுடித்ததும் இந்த திருநாள்ல தான். இப்படி நம்ம பார்க்க பார்க்க இந்த திருநாளோட அழகும் அருமையும் இந்த திருநாளுக்கு இருக்கிற அதி உன்னதமான மகிமையும் நமக்கு புரியுது. பங்குனி உத்திர திருவிழால பக்தர்களோட ஆர்ப்பரிக்கிற அலைமோதிர கூட்டம் எந்தெந்த விதத்துல பக்திய காட்டும் தெரியுமா? வெறும் காத்தால நீராடி விரதம் இருந்து பூஜை பண்ணி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு ஒரு பொழுது இருந்து பிரசாதம் சாப்பிடுறது மட்டும் பக்தி இல்லைன்னு, முருகனுடைய பக்தியில திளைத்து இருக்கிற பக்தர்கள் தங்களுடைய அன்பையும் பக்தியையும் முருகனுக்கு பலவிதமா காட்டுவாங்க. இந்த பங்குனி உத்திர திருவிழால நாக்குல வேல் குத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க, உடம்பெல்லாம் அலகு குத்தி தேர் இழுத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த அலகு குத்துறது நாக்குல வேல் குத்திக்கிறது இந்த மாதிரியான பக்தியான நிகழ்வுகள்லாம் முருகனுடைய கவசம் அவங்கள பேணி பாதுகாக்கிறதுனால செய்யக்கூடிய ஒரு விஷயமே தவிர அந்த பங்குனி உத்திர திருநாளோ தைப்பூச திருநாளோ இந்த நாட்கள் தவிர வேற ஒரு நாட்கள்ல யாரும் இந்த மாதிரி ஒரு வேல் குத்தவோ இல்ல அழகிட்டுக்கவோ எத்தனைக்க கூட பிரயத்தனம் கூட பண்ண மாட்டாங்க, முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடவுள் அருள் நிறைந்த அந்த திருநாள்ல மட்டுமே செய்யக்கூடிய சாத்தியமாக கூடிய விஷயங்கிறது கண் கூட நம்ம எல்லாரும் பார்ப்போம். இந்த பங்குனி உத்திர திருநாள்லதான் ஸ்ரீ ராமபிரான் சீதா தேவியையும் லக்ஷ்மணர் ஊர்மிளையையும் பரதன் மாண்டவியையும் சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தியையும் மனமுடித்த திருநாள் இந்த திருநாள் தான். இதே திருநாள்ல தான் பிரம்மா தன்னுடைய நாவில
சரஸ்வதி தேவியை வரித்து கொண்ட நாள் இந்த நாள். இந்த நாள் இன்னொரு விதத்திலையும் பெரிய நாள். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பார்வதி பரமேஸ்வரர் கல்யாண கோலத்துல அவருக்கு தரிசனம் கொடுத்த நாளும் இந்த நாள் தான். ஐயன் ஐயப்பனா பிறந்த தெய்வம் அவருடைய முந்தைய பிறப்பான சாஸ்தா அவதரித்த திருநாளும் இந்த பங்குனி உத்தர திருநாள் தான். காரைக்கால் அம்மையார் தி கிடைத்த நாளும் இந்த பங்குனி உத்தர திருநாள் தான். தன் தவத்தை கலைச்ச மன்மதனை நெற்றிக் கண்ணால எரித்து வதம் பண்ண சிவபெருமான் ரதீ தேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க மனமிறங்கி அருள் புரிந்து மன்மதனை உயிர்ப்பித்து கொடுத்த திருநாளும் பங்குனி உத்தர திருநாள். காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி தாயாரோட திருக்கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய நாளும் பங்குனி உத்தர திருநாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா திருக்கல்யாண கோலத்துல காட்சி தர்றதும் இந்த பங்குனி உத்தர திருநாள். கடவுளர்கள் எல்லாம் திருமண கோலத்திலையும் திருமணம் புரிந்து கொண்ட இந்த பங்குனி உத்தர திருநாள் கல்யாண விரதம்னு அழைக்கப்படுது. இந்த கல்யாண விரதத்துல விரதம் இருந்து கடவுளர்களை பூஜை செய்யற பக்தர்களுக்கு கல்யாணம் மட்டும் இல்லாம எல்லா விதமான சுபிக்ஷமும் செழிப்பும் சௌபாகியமும் சேருங்கிறதுல துளி கூட சந்தேகமே இல்லை. அவர்களுடைய வாழ்வு வளம் பெறும், அவர்கள் இல்லறமும் நிலை பெறும். இந்த பங்குனி உத்தர திருநாள இத்தனை கடவுளர்களுக்கு திருமணம் ஆகி இருக்கும் போது இத கல்யாண விரதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கல்யாண விரதத்தை மேற்கொண்டு பூஜை பண்ற பக்தர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, காலையில நீராடி பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து விளக்குகளை தூய்மை செஞ்சு விளக்கு ஏத்தி நல்ல நெய் விளக்கா ஏத்துங்க. பூக்கள் இட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு அழகா அழகுபடுத்துங்க. பண்ணிட்டு கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் அஷ்டோத்தரமோ சிவன் அஷ்டோத்தரமோ விஷ்ணு அஷ்டோத்தரமோ சொல்லி பூஜை பண்ணுங்க. இந்த பூஜைக்கு நிவேதனமா சர்க்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. ஒரு பொழுது இருந்துக்கோங்க. அன்னைக்கு அசைவ உணவு வேண்டாம். மனத பக்தியோடையும் தூய்மையோடையும் கடவுளுக்கு ஒருமுகப்படுத்தி உங்க பக்திய செலுத்துங்க. கண்டிப்பா திருக்கல்யாண காட்சியோட கடவுளர்கள் வீட்டில் இருக்கிற திருக்கோவில்களை போய் கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் நிறையுமாறு கடவுள் அருள் மிகுந்து எல்லா சௌபாகியங்களும் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். இதில் ஐயம் ஒன்றும் இல்லை. இந்த பூஜை பண்ணும்போது கடவுளர்களுடைய படத்தை வச்சு பூஜை பண்ணும்போது திருமண கோலத்துல இருக்கிற படங்களா வச்சு பூஜை பண்ணுங்க. திருமண கோலம்னா முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற திருமணம் கோலத்தோட இருக்கிற படம், சிவபெருமான் பார்வதியோட இருக்கிற திருப்படம் மாதிரி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கிற பெருமாள் படம், இந்த மாதிரி படத்தை வச்சு பூஜை பண்ணணும். குத்து விளக்குனா அதனுடைய ஐந்து முகங்களையும் ஏத்தி பூஜை பண்ணுங்க. ஒரு விளக்கு மட்டும் இல்லாம ரெண்டு விளக்கா வச்சு பூஜை பண்ணுங்க. கஜலட்சுமி விளக்கு வச்சு பூஜை பண்ணலாம், இல்ல காமாட்சி அம்மன் திருவிளக்கு வச்சும் பூஜை பண்ணலாம். அண்ட் விளக்குகள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஏத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கும் அப்படிங்கறதுல கொஞ்சமும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். நல்ல அருமையா ஒளி நிறையட்டும் நம்ம மனசுலையும் நம்ம இல்லங்கள்லையும் ஒளி நிறையட்டும், அருள் பெருகட்டும், இறைவன் அருள் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.